சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறேன்னா, ரியல்மி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன மொபைல்னு பாத்தீங்கன்னா ரியல்மி 7i. இந்த மொபைலை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப வந்து கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கன்ஃபார்ம் தான். அதுக்கு அடுத்தா நான் ரெண்டாவது வீடியோவே போடுறேன். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து 7ஆம் தேதி வந்து 12:00 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல்மி தான் லான்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வெறும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ தான் இந்த ரியல்மி வந்து HD+ டிஸ்பிளேலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 90 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. யார் கேட்டானே தெரில, ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட 90 ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 90 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்து வெறும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 720 டிஸ்பிளே தான். அப்புறம் இது ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் ஒன்று லான்ச் ஆக போகுது. கலரை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு கலரில் சிம்பிளாக லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி சைடு ஃபிங்கர் பிரிண்ட் மவுண்ட் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ரியல்மி அந்த ரெட்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 64MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சோனி சென்சார்லாம் யூஸ் பண்ணல, இது சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் 8MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டு இந்த கேமரா ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 10,000 பட்ஜெட்டுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு வந்துட்டிங்கன்னா பஞ்ச் கோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16MP கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோனி IMX471 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்ல கேமராலாம் நல்லாயிருக்கும். இதோட ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீடியா டெக் தான் கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு லோ எண்ட் கேமிங்க்கெல்லாம் இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஓரளவுக்கு நார்மல் யூசேஜுக்கு ஓகே. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 185,464 கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீடியா டெக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா G80யோட கம்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி யூஐ சாஃப்ட்வேரில் வந்து ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 வந்து இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு 10 தான் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5000mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காலிங்க்கு வந்து 35 hours யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் பார்த்தீங்கன்னா 88 hours யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா 19 hours யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேமிங்க்கு 13 hours யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 21 hours யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் 25 hours யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 5% சார்ஜ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்து 1 hour, மியூசிக் வந்து 5 hours கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 5% எப்படா இதில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. இது வந்து ரியல்மி தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆகும் போது 8GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா 15,800 சேல் பண்ணுவாங்க. 4GB ரேம் 64GB ரோம் பார்த்தீங்கன்னா 12,000 சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா 13,000 சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் 8ஆம் தேதி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபீஷியலாக லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ அக்டோபர் 8 வந்து லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் மில்லியன் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதியே வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதனால் நிறைய பேர் ஆஃபரில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.